ஒரு ஆங்கில டிவிஷனில் இருந்துக்கிட்டு ஏன் ஒரு தமிழங்க தமிழ் டிவிஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு மனசுலேயே உருவாக பண்ணி இது சம்பந்தமாக நான் என்னோடய அதிகாரிகிட்ட பேசினேன். என்னோடய மேல் அதிகாரி ஒரு சீன நல்ல தங்கமான மனுஷன். அவர்கிட்ட சொன்னேன், சரி எடுத்து செய்யுங்க சார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. பிற எண்ணத்தோடு தான் ஃபர்ஸ்ட் இயர் செய்யர் இருக்காங்க, தமிழங்க அங்கே இல்லை பாருங்கள். அந்த எண்ணத்தை கொண்டாந்தேன்னா தமிழங்க ஏன் இருக்கக்கூடாது, அது ஒரு வைராக்கியம் எனக்கு. அதில் தான் நான் தொடர்ந்த தமிழ் டிவிஷன். தமிழ் டிவிஷன் லண்டன்னால அங்கீகாரப்பட்டது, இப்போ தான் லோக்கல், அப்போலாம் இல்லை. லண்டனில் அங்கீகாரப்பட்டுனா அது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் முடியும் அது வந்த கையெழுத்து போட்டு வரத்துக்கு. ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் ஆரம்பித்தேன், ஏன் தமிழங்க போய் இந்த மாதிரி பொது பணி செய்யக்கூடாது சொல்லிட்டு நான் ஆளுநர் சேர்த்தேன். அந்த அப்போ ஆளுநர் சேர்க்கும் போது செயின்ட் ஜார்ஜ் ரோட் தமிழ் ஸ்கூலு, நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பழைய ஸ்கூலு செயின்ட் ஜார்ஜ் ரோட் தமிழ் ஸ்கூலில் பாலயங்கிற வாத்தியார், அங்கே ஒரு நாட்டாமை ஒருத்தர் இருந்தார், அந்த காலத்தில் நாட்டாமை ஒருத்தர் வந்தார், செயின்ட் ஜார்ஜ் பைரவன் பைரப்பன என்னமோ ஒருத்தர் பேர் அவர் இருந்தார். அவரும் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் கொடுத்தார். ஸோ செயின்ட் ஜார்ஜ் ரோட் ஸ்கூலில் பாலயங்கிற வாத்தியார் தலைமையில் எனக்கு கொஞ்சம் உருவாக்கணும் அந்த டிவிஷனை. அப்புறம் அது பிறகு கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்காக என்ன பண்ண, அந்த உமப்புற ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களாம் வந்து சேர்ந்தாங்கல்ல, எல்லாம் உமர்புற ஸ்கூல் பிள்ளைங்க அந்த காலத்தில் சேர்ந்தாங்க. சேர்ந்ததே வரைக்கும் அதை ரொம்ப விரிவுபடுத்தினேன். விரிவுபடுத்த ராமகிருஷ்ண மிஷன் கொண்டாந்தேன். ராமகிருஷ்ண மிஷன் வந்து கிட்டத்தட்ட 160 மெம்பர் சேர்த்துருந்தாங்க, 160 மெம்பர் எல்லாம் எல்லாம் வாக்ஸ் ஆஃப் லைஃப் எல்லோரும். அப்போ பொதுப்பணி ரொம்ப செஞ்சோம், பொதுப்பணி செஞ்சோம். தீமேரி தீமேரி 24 மணி நேரம் தீமேரி டியூட்டி 26 வருஷம் செஞ்சோம். சனிக்கிழமை ராத்திரி போய் ஞாயிற்றுக்கும் ராத்திரி தான் வருவோம், ரொம்ப செஞ்சோம் அதில். அப்புறம் தைப்பூசம் செஞ்சோம். பிறகு வந்து இது மட்டும் செய்யணுமே, மக்களுக்கு ஒரு வகையில் இது செய்யக்கூடாது சொல்லி இல்லை, ரத்தம் தான் இயக்கம். 25 வருஷம் செஞ்சோம். செயின்ட் ஜான்ஸ் நாங்கள் தான் ரத்த தான இயக்கமே ஆரம்பித்தது செயின்ட் ஜான்ஸ்லேயே. ஸோ எனக்கு வந்து என்னோடய கம்ஷன் ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு, ஒன்றால் முடியும் செய்ய அப்படின்னு. ஸோ அது செஞ்சேன். அந்த ஜி அப்போ ரத்த தானே வந்து ஜிஹெச் தான் செய்வாங்க. ஸோ அவங்களும் எனக்கு அவங்களும் அத்தனை பேரும் எனக்கு தெரியும் அவங்கள. ஸோ அவங்க கூட சொன்னேன், அப்போ வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் வந்து டாக்டர் க்வாசுன்பி நல்ல மனுஷன், அவரும் கொஞ்சம் ஊக்கம்லாம் கொடுத்து செஞ்சோம். செஞ்ச பிறகு அது 25 வருஷம் அது கோல்டன் ஜூப்ளி மாதிரி கொண்டாந்தேன் அதை. அப்புறம் அது இது இடையில என்ன பண்ணேன், செயின்ட் ஜான்ஸ் மூலிமா அது ஏன் வந்து கம்யூனிட்டி சென்டரில் போய் முதியோர்களுக்கு மெடிக்கல் ஸ்க்ரீனிங் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது ஒன்று ஏற்பாடு சொல்லி சும்மா ஏற்பாடு பண்ணேன். அப்போ என்னோட பிரசிடென்ட் ஒரு ஹாங்காங் ஹோ ஹாங்காங்னு ஒரு சீனர் இருந்தார், அவர் நல்ல மனுஷன். அவர் சொல்லி இந்த மாதிரி செய்யணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா, என்ன ஜாமா வேணும்னா எனக்கு ஒரு இசிஜி மிஷின் வேணும். அப்புறம் இந்த பிளட் டெஸ்க்கு, இந்த ரத்த தானம், அந்த ரத்தம் சோதிக்கிறது, அப்புறம் மூத்திரம் சோதிக்கிறது, சிறுநீர் சோதிக்கிறது வேணும். ஸோ அவர் கொஞ்சம் டொனேட் பண்ணி என் ஜாமான் வாங்கி கொடுத்தாரு இசிஜி மிஷின்லாம். அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டி சென்டராக போய் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் ஃபார் சீனியர் சிட்டிசன், அது ஒரு 5 வருஷம் நல்லா வந்து செஞ்சேன், நல்லா செஞ்சேன் அது.